லிசா, அங்க பாத்தீங்களா பஞ்சியோட பைக் அங்க தனியா நின்னுட்டு இருக்கு. அவங்க எல்லாரும் உள்ள விளையாண்டுட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். இந்த பஞ்சியோட பைக் அவன் இல்லாதப்ப ஏதாவது பண்ணி விட்டலாமோனா, அப்பதான் அவனுக்கு ஒரு லெசன் ஆயிருக்கும். அக்கா, நீங்க சொன்னது சூப்பர் ஐடியா. நான் இப்பவே போய் அவனோட பைக்ல பிரேக் வயரை கட் பண்ணி விட்டுறேன். அவன் கீழே விழுந்து நல்லா அடிபட்டட்டும். ஓ மை காட், இங்க நிறைய வயர்ஸ் இருக்கு, எது பிரேக் வயர்னு தெரியலையே. ஓகே, எல்லா வயரையும் கட் பண்ணி விட்டுறலாம். ஏதாவது ஒண்ணுதான் பிரேக் வயரா இருக்கும். ஹே மோனா, என்ன பேசிக்கிட்டு இருக்க? வந்த வேலையை சீக்கிரமா முடிக்க பாரு. எனக்கு என்னமோ பண்டி வர்ற மாதிரி சத்தம் கேக்குதுன்னு மோனா. ஜஸ்ட் 2 மினிட்ஸ் லிசா, நான் எல்லா வயரையும் கட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அவன் வர்றதுக்குள்ள நம்ம வேலையை முடிச்சுட்டு இந்த இடத்த காலி பண்ணிட்டு போயிடலாம். நீ பயப்படாத. ஓகே கைஸ், நான் வந்த வேலையை கச்சிதமா முடிச்சிட்டேன். திருப்பி வந்துடு லிசா, அங்க நிக்காத. அக்கா, நம்ம யாரும் இங்க இருக்க வேண்டாம். அவன் வந்தானா நம்மளை பார்த்தா அவன் சந்தேகப்படுவான். நம்ம எல்லாரும் வீட்டுக்குள்ள போய் என்ன நடக்குதுன்னு வேடிக்கை பார்க்கலாம். வாங்க, யாரும் இங்க இருக்காதீங்க, சீக்கிரமா உள்ள வாங்க. பஞ்சி, இன்னைக்கு உனக்கு நல்ல பாடம் இருக்கு எங்க கிட்ட இருந்து. வாவ், வெதர் ரொம்ப எக்ஸலென்ட்டா இருக்கே. நம்ம போய் கொஞ்ச நேரம் மொட்டை மாடியில உட்காந்து காத்து வாங்கிட்டு வரலாம். நல்லா காத்து அடிக்குது. எங்க நம்ம ட்ரேசி ரொம்ப நேரம் ஆளையே காணோம். மழை பெய்யுதுன்னு எங்கேயாவது போயிட்டானா? ட்ரேசி, எங்க போன ட்ரேசி? எங்க ஒளிஞ்சுக்கிட்டு இருக்க? சீக்கிரமா வெளியில வா, மழை பெய்யுற மாதிரி இருக்கு. ரொம்ப நேரம் வெளியில சுத்திக்கிட்டு இருக்காத. ஹே ட்ரேசி, இவ்வளவு நேரம் இங்கதான் இருந்தியா? நான் இவ்வளவு நேரம் கூப்பிட்டு இருக்க, ஆளையே காணோம். கம் ஆன் ட்ரேசி, விளையாண்டது போதும். மழை பெய்யுற மாதிரி இருக்கு, ஒரு இடத்துல நில்லு ட்ரேசி. காத்து எப்படி அடிக்குது பாத்தியா? எங்கேயும் போகாம இங்கேயே நில்லு ட்ரேசி. ஓகேப்பா, டைம் ஆயிடுச்சு. நாளைக்கு ஸ்கூல்ல மீட் பண்ணலாம். நாங்க இப்ப கிளம்புறோம் லில்லி. பாய் ரோஸ். பண்டி வா பண்டி, எங்க அம்மா தேடுவாங்க. பண்டி, மழை வேற பெய்யுற மாதிரி இருக்கு, சீக்கிரம் வண்டி எடு, கிளம்பலாம். பண்டி, ரொம்ப காத்து அடிக்குது, மழை பெய்யுற மாதிரி இருக்கு. நீங்க ரெண்டு பேரும் பார்த்து கேர்ஃபுல்லா ஸ்லோவா போங்க. லில்லி, உனக்கு தான் என்னை பத்தி தெரியுமே, நான் எப்பவுமே ஸ்லோவா தான் போவேன். என்னது இது, வண்டி ஸ்டார்ட்டே ஆக மாட்டேங்குது, ரொம்ப மக்கர் பண்ணுது. என்னாச்சு இந்த வண்டிக்கு? ஐயோ, என்னது இது, வண்டி திடீர்னு வேகமா போகுது, பிரேக் பிடிக்கிற மாதிரி தெரியல. ஐயோ நான்சி, தள்ளிலே இல்ல நான்சி. ஏ பண்டி, பண்டி என்ன வண்டி எடுத்துட்டு வேகமா போய்கிட்டே இருக்க? பிரேக் போடு பண்டி, வண்டியை நிறுத்து. நானா நான்சி, பிரேக் போட மாட்டேங்கிறேன், பிரேக் பிடிக்க மாட்டேங்குது நான்சி. ஏ எல்லாரும் தள்ளினே இல்லங்கப்பா, வண்டியில பிரேக் பிடிக்க மாட்டேங்குது. என்னாச்சு இந்த வண்டிக்கு? ஓ மை காட் பண்டி, வண்டியை ஸ்டாப் பண்ணு பண்டி, வண்டியை இமிடியேட்டா ஸ்டாப் பண்ணு. ஓ மை காட், இந்த பையன் வண்டி ஓட்ட தெரியாம வந்து இடிச்சிடுவான் போல இருக்கே. ஐயோ, வண்டி குதிரை மேல இடிக்கிற மாதிரி போகுது. ஏ குதிரை அந்த பக்கம் போ. ஐயோ பண்டி, என்னடா குதிரையை இடிச்சிட்டா? அந்த குதிரை வேற கத்திட்டு ஓடுதே. ஆண்டி தள்ளிக்கோங்க. ஆண்டி ட்ரேசி, உனக்கு என்னாச்சு ட்ரேசி? ஓ மை காட் ட்ரேசி, என்னை இடிக்கிறான் ட்ரேசி, என்னை இடிக்காத ட்ரேசி, கம் ஆன். ஓ மை காட், போச்சு. மோனாலிசாவோட அம்மா கீழேயே விழுந்துட்டாங்க. பண்டி, என்ன பண்டி, நீ சொல்ல சொல்ல கேட்காம அவங்களை இடிச்சிட்ட. ஆண்டி எந்திரிங்க ஆண்டி. ஓ மை காட் ஆண்டி, உங்களுக்கு என்னாச்சு ஆண்டி? ஒன்னும் பெருசா அடிபடலையே பண்டி. என்ன காரியம் பண்ணிருக்க பண்டி நீ? எனக்கு நல்லா அடிபட்டுச்சு அந்த பையன் செஞ்ச வேலையால. ஏ நான்சி, லில்லி, நான் ஏதோ வேணும்னே விட்ட மாதிரி பேசிக்கிட்டு இருக்கீங்க. வண்டியில சுத்தமா பிரேக் பிடிக்கவே இல்ல தெரியுமா? நான் எவ்வளவோ கண்ட்ரோல் பண்ண பார்த்தேன்பா, வண்டியில என்னென்னமோ மாறி பண்ணுது. ஹே, நீதான் பண்டியா? உன்னை பத்தி மோனாலிசா அப்பவே சொன்னாங்க, நீ ரொம்ப குடும்பம் பண்ணுவேன். இப்பதான் தெரியுது உன்னை பத்தி. நீ வண்டிய ஓட்ட தெரியாம என்னோட ட்ரேசி மேல இடிச்சு, என்னோட ட்ரேசி என்ன வந்து இடிச்சு, நான் கீழே விழுந்து எவ்வளவு அடிபட்டுச்சு தெரியுமா? என்னது இது, வண்டியில எல்லா ஒயரும் கட்டாயி கிடக்குது. நம்ம வரும்போது இந்த மாதிரி இல்லையே, அதுக்குள்ள என்ன நடந்துச்சு, யார் இப்படி பண்ணுனா? ஓ, இப்பதான் எனக்கு புரியுது லில்லி. இவங்க எல்லாரும் உன்னோட ஃப்ரெண்ட்ஸா? உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் வச்சு நிறைய ப்ராப்ளம்ஸ் பண்றீங்கன்னு மோனாலிசா அப்பவே சொன்னாங்க. நான் அவங்க சொன்னப்ப சுத்தமா நம்பல. ஆண்டி, ப்ராமிஸா சொல்றேன் ஆண்டி, நான் வேணும்னே பண்ணலாம் ஆண்டி. வண்டியில பிரேக் பிடிக்கல ஆண்டி. நாங்க வரும்போது வண்டி நல்லா தான் இருந்துச்சு. நீ பேசாத பஞ்சி, நீ பண்றதையும் பண்ணிட்டு போய் மேல போய் சொல்லிக்கிட்டு இருக்க. லில்லி, உங்க அம்மாவை கூப்பிடு, நான் இதை பத்தி கேட்டே ஆகணும். என்னோட குதிரை எப்படி நொன்றான் பாத்தியா? ஆண்டி பிளீஸ் ஆண்டி, எங்க மாம் கிட்ட சொல்லாதீங்க ஆண்டி. நாங்க உண்மையா வேணும்னே பண்ணல ஆண்டி. ஆண்டி, நானும் பண்டியும் இந்த வண்டியில தான் ஆண்டி வந்தோம். வரும்போது அந்த பைக்ல நல்லா தான் பிரேக் பிடிச்சிச்சு, இப்பதான் பிடிக்கல. நீங்க ரெண்டு பேரும் என்ன சொல்ல வர்றீங்க? நானே அந்த பைக்கோட பிரேக்கை கட் பண்ணி விட்டுட்டேன்னு சொல்ல வர்றீங்களா? உங்ககிட்ட எனக்கு என்ன பேச்சு வேண்டியிருக்கு? நானே உங்க மாமா கூப்பிட்டு சொல்றேன். எக்ஸ்கியூஸ் மீ, இந்த வீட்ல யாராவது இருக்கீங்களா, இல்ல உள்ள டிவி பாத்துட்டு இருக்கீங்களா? கம் ஆன், சீக்கிரமா வெளியில வாங்க. லில்லி, போச்சு. மோனாலிசாவோட அம்மா உங்க அம்மாவை கூப்பிடுறாங்கப்பா. பாவம், அவங்க ரொம்ப டென்ஷன் ஆயிருவாங்க. ஹே கைஸ்,
எதுக்கு இப்படி கத்தி கூப்பிடுறீங்க? ஏதாவது ப்ராப்ளமா? ஹாய், நீங்க தான் மொனாலிசாவோட அம்மாவா? நேத்து தான் நீங்க ஊர்ல இருந்து வந்தீங்கன்னு சொன்னாங்க. எப்படி இருக்கீங்க? இவ்வளவு நாள் எங்க இருந்தீங்க? எக்ஸ்கியூஸ் மீ, நான் உங்ககிட்ட கதை பேசுறதுக்காக வரல. உங்க பசங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னு தெரியுமா? வண்டி ஓட்ட தெரியாம ஓட்டி என்னோட குதிரை மேல இடிச்சு, என்னோட குதிரை வந்து என்ன இடிச்சு கீழே தள்ளிடுச்சு. ஓ மை காட், என்னால சுத்தமா நம்ப முடியல. லில்லி, என்ன இதெல்லாம் இப்படி எல்லாம் நீங்க பண்ணினீங்களா? உண்மையை சொல்லுங்க ஆண்டி. என்ன நடந்துச்சுன்னு நான் சொல்றேன் ஆண்டி. நானும் பண்டியும் வீட்டுக்கு கிளம்புறக்காக வண்டி எடுத்தோம் ஆண்டி. திடீர்னு பண்டியோட பைக்ல பிரேக் பிடிக்கல ஆண்டி. நாங்க வரும்போது நல்லா தான் பிரேக் பிடிச்சிச்சு, திடீர்னு இந்த மாதிரி ஆயிடுச்சு. ஆண்டி இங்க வந்து 1 மினிட் பாருங்க, பைக்ல எல்லா வயசும் கட் ஆயிருக்கு ஆண்டி. யாரோ இப்படி பண்ணிருக்காங்க. லில்லி மாம், உங்க பசங்க என்ன சொல்றாங்கன்னு உங்களுக்கு புரியுதா? நானே அந்த பைக்ல இருக்கிற எல்லா வயசையும் கட் பண்ணி விட்டுட்டு இப்ப வந்து டிராமா பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு சொல்றாங்க. இந்த மாதிரி டிராமா பண்ற கிட்ஸ என்னோட லைஃப்ல இப்பதான் நான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறேன் தெரியுமா? மோனா, அங்க பாத்தியா, நம்ம மம்மி அவங்க கிட்ட ஏதோ பேசிக்கிட்டு இருக்காங்க. என்ன பிரச்சனை? பண்டியோட பைக்ல பிரேக் பிடிக்காம நம்ம மாம் மேல விட்டுட்டான். நம்ம மாம் கீழே விழுந்து அவங்களுக்கு அடிபட்டுருச்சு லிசா. ஓ மை காட், நம்ம பண்ணின மிஸ்டேக்கால நம்ம மம்மிக்கே அடிபட்டுருச்சு. இதுக்கு தான் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, தன்வினை தன்னை சுடும்னு. அது உண்மையாயிடுச்சு மோனா. நம்மளுடைய ஸ்ட்ராபெரி அக்கா ப்ளூபெரி அக்கா பேச்சு கேட்டு நம்ம இந்த மாதிரி பண்ணிருக்க கூடாது. நம்ம மாம்க்கு மட்டும் இது நம்ம தான் பண்ணணும்னு தெரிஞ்சிச்சுன்னா ரொம்ப கோபப்படுவாங்க. ஓகே லில்லி மாம், நான் இப்ப போலீஸ்க்கு கால் பண்ணி உங்களை பத்தி கம்ப்ளைண்ட் பண்ண போறேன். அப்பதான் உங்க பசங்களுக்கு இது ஒரு நல்ல லெசன் ஆயிருக்கும். ஓகே, கமான், போலீஸ் பேர் சொல்லி மிரட்டுறீங்களா? நீங்க போலீஸ்க்கு போறத பத்தி எங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் கிடையாது. ஆண்டி, இவங்க கிட்ட என்ன பேச்சு வேண்டி இருக்கு? நம்ம வீட்டில தான் சிசிடிவி கேமரா இருக்குல்ல ஆண்டி, அதை போட்டு பார்க்கலாம். இடையில என்ன நடந்திருக்கு எல்லாமே கிளியரா தெரிஞ்சிடும் ஆண்டி. வாவ், ரொம்ப எக்ஸலண்ட் ஐடியா கொடுத்துருக்குற ரோஸ். நான் இமீடியட்டா இப்பவே உள்ள போய் சிசிடிவி கேமரா ஆன் பண்ணி பாக்குறேன். மூனா, இப்ப நம்ம ரெண்டு பேரும் நல்லா வசமா மாட்ட போறோம் தெரியுமா? சிசிடிவி கேமரா ஓபன் பண்ணி பார்த்தா மட்டும் என்ன தெரிய போகுது? நானா வயரை கட் பண்ணி விட்டுருக்க போறேன்? யாரு என்ன பண்ணினாங்க, யாரு ஃப்ராட் பண்ணது, எல்லாமே நான் சிசிடிவி கேமரால பாத்துட்டேன். சோ நீங்களும் பார்த்து உண்மையை தெரிஞ்சுக்கோங்க. லிசா, அவங்க வீட்டுல சிசிடிவி கேமரா இருக்கு, நீ என்கிட்ட சொல்லவே இல்ல. தெரிஞ்சிருந்தா நாம இந்த மாதிரி பண்ணிருக்க வேண்டாம்ல. இப்ப நல்லா மாற்ற போறோம். என்னுடைய டாட்டர்ஸ் லில்லி அண்ட் ரோஸ் அப்பவே சொன்னாங்க, மோனாவும் லிசாவும் ரொம்ப ரூடா இருக்காங்கன்னு. அவங்க சொன்னப்ப நான் நம்பவே இல்லை. பட் சிசிடிவி கேமரா ஃபுட்டேஜ் பார்த்து நான் ரொம்ப ஷாக் ஆகிட்டேன் தெரியுமா? ஓகே, உங்ககிட்ட என்ன பேச்சு வேண்டி இருக்கு? நான் டிவி ஆன் பண்ணுறேன், எல்லாரும் என்ன நடந்துச்சுன்னு தெரிஞ்சுக்கோங்க. லில்லி, உங்க அம்மா இவ்வளோ டென்ஷன் ஆகி நான் பார்த்ததே இல்லைப்பா. அப்படி என்னதான் சிசிடிவி கேமராவில் பார்த்தாங்க ஆண்டி? சீக்கிரமாக ஆன் பண்ணுங்க ஆண்டி, நாங்களும் பார்த்து தெரிஞ்சுக்கிறோம். ஓ மை காட், நான்சி, இங்கே பார்த்தியா, நம்ம 4 பேரும் உள்ளே இருந்தப்ப இந்த மோனாவும் லிசாவும் தான் இந்த வேலையை பண்ணியிருக்காங்க. மோனாலிசா அம்மா, இப்ப பாத்தீங்களா யாரு பிரேக் வயர் கட் பண்ணாங்கன்னு தெரியுதா கேமரால? ஆண்டி, இவங்க கிட்ட நமக்கு என்ன பேச்சு வேண்டி இருக்கு ஆண்டி? நம்ம கிட்ட தான் ப்ரூஃப் இருக்கே, இமீடியட்டா நீங்க போலீஸ்க்கு கால் பண்ணுங்க ஆண்டி. ஓ மை காட், எனக்கு இந்த ஃபுட்டேஜ் பார்க்கும் போது ரொம்ப ஷாக்கிங்கா இருக்கு. ப்ளீஸ், நான் ரிக்வஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன், நீங்க தயவு செஞ்சு போலீஸை கால் பண்ணாதீங்க. ஹே மோனாலிசா, எங்கிருந்து வந்துச்சு உங்களுக்கு இந்த குறுக்கு புத்தி? எவ்வளவு நாளா இந்த மாதிரி நீங்க பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? மாமி, we are really very sorry மாமி, நாங்க தெரியாம பண்ணிட்டோம். இந்த ப்ராப்ளம்ல நீங்க மாட்டுவீங்கன்னு எங்களுக்கு கொஞ்சம் கூட தெரியல. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோக்கான கிவ்அவே க்வெஸ்டின். இன்னைக்கு மார்னிங் போட்ட வீடியோவில் ரோஸ் பண்டி நான்சி டீம் என்னென்ன தோசையெல்லாம் சுட்டாங்க, இந்த க்வெஸ்டின்கான ஆன்சரை நெக்ஸ்ட் லைவ்ல பார்ட்டிசிபேட் பண்ணி ஆன்சர் பண்ணுங்க. தேங்க்யூ, பாய்.